குற்றச்சாட்டப்பட்டு கைது செய்யாமல் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் கமிஷனர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. பட்டியலினத்திற்காக போராடும் இந்த தலித் அமைப்புகள் எங்கே போனார்கள்? அவன் எங்கன்னா இறந்து தின்னு இருப்பானுவன். இப்போ ஜனங்க வந்து ஏன் வந்து இந்த அரசு கேட்கலன்ற நிலைக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் இந்த குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க வேண்டும், நீதியின்பால் இவர்களை தப்பிக்க வைக்க வேண்டும் என்று இந்த அரசு நினைத்தது. அது இன்றைக்கு நடந்திருக்கிறது. பொதுவாக இந்த மாதிரி SC ST அட்ராசிட்டியில் 482 பெட்டிஷனை ஹைகோர்ட்டில் போட்டு கீழ்கோர்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் வாங்குவாங்க. இன்றைக்கு அந்த மனு வந்திருக்கிறது. நீதி கீழமை நீதிமன்றத்தை அணுகுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இன்னும் 2-1 நாட்களில் இவர்கள் கீழமை நீதிமன்றத்தில் அணுகி பெயில் வாங்கிடுவாங்க. இதைத்தான் அரசு எதிர்பார்த்தது, இதைத்தான் திமுக தலைவர் எதிர்பார்த்தார். அது இன்றைக்கு நடந்திருக்கிறது. கூட்டணியில் இருப்பவர்கள் கூட்டி கொடுக்குற வேலையை செய்வார்கள். கூட்டி கொடுக்குறவர்கள்லாம் தப்பாக நினைக்காதீங்க. எங்கள் ஜனங்களை கூட்டும் போய் ஒரு பெரிய கட்சியில் இணைத்து விடுகிற ஓட்டு போட வைக்கிற வேலையை தான் செய்வாங்க. அவங்க கேட்டால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தமிழகத்தில் நடக்காது. கிட்டத்தட்ட வேங்கைவேல் வந்து 13 மாதங்கள் ஆகியும் இன்னும் அந்த குற்றவாளிகள் யாருன்னு தெரியலன்னு அரசு சொல்லுது. இவர்கள் வந்து இதில் வேறு DNA டெஸ்ட் எடுத்து அதில் வந்து யாருமே இல்லைன்னு வந்துடுச்சான். இதைத்தான் நாங்கள் முதல்ல சொன்னோம், அதில் வராதியான்னு கேட்டாங்களா? ஆகவே இந்த அரசு சமூக நீதி அரசுங்கிறதெல்லாம் சும்மா பொய், பித்தலாட்டம், ஏமாத்த வேலை. இல்லை இல்லை, அதாவது இந்த சமூகம் கேள்வி கேட்கறதுக்காவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கணும் இல்லைங்க. குரலற்றவர்களின் குரலாக சிலர் இருக்கத்தானே வேணும். அது கட்டாயம், காலத்தின் கட்டாயம். சிறியது பெரியதாகவும் பெரியது சிறியதாகவும் இயற்கையின் விதி. அதால் இன்றைக்கு வெறும் காலி பெருங்காய டப்பாவாக நினைக்கிறார்கள். மிக விரைவில் மக்களால் இவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள்.